அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் சாலைகளிலும் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் போக்குவரத்து முற்றிலுமாக அங்கு பாதிக்கப்பட்டிருப்பதாக கள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடுப்பளவு தண்ணீரில் கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொண்டு மக்கள் அங்கிருந்து வெளியேறி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்சமணன். வணக்கம் வெங்கட்சமணன். தொடர்ந்து ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை தொடர்ந்து வருகிறது. பாதிப்புகளும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. தற்போதைய சூழல் எப்படி இருக்கிறது? தகவல்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் குருத்தமி. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய இரண்டு மாநிலங்கள்ல பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தெலுங்கானா மாநிலம் கம்பம் பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவ்வீதிகளில் இடுப்பளவு வரை வெள்ளம் தேங்கி இருப்பதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்றனர். குறிப்பாக வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக பல்வேறு மின்கம்பங்கள் அந்த வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதிகள் முழுவதுமாகவே நேற்று முதலே மின் இணைப்பு இல்லாமல் இருக்கிறது. உணவுகள் இல்லாமல் இருக்கிறது. இதனால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். குறிப்பாக ஒரு குடியிருப்பு பகுதிகளிலும் கூட வெள்ளம் ஆறு போல் ஓடுவதால் வீடுகளுக்குள்ளே மக்கள் முடங்கி போய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. அடுக்கு மாடி கட்டிடங்களை சுற்றியும் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதி அடைந்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சாலைகளையும் வெள்ளம் சூழ்ந்ததால் போக்குவரத்து என்பது முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இடுப்பளவு தண்ணீர் கிடைத்த பொருட்களுடன் மக்கள் தற்பொழுது வெளியேறக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. அவ்வெள்ளத்தில் சிக்கி இருக்கிறவர்களை மீட்கும் பணிகள் என்பது அவ்வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்பட்டு வருவதால் அந்த பணிகளில் லேசான முடக்கம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களில் தடவாளங்கள் அடித்து செல்லப்பட்டதால் ரயில் போக்குவரத்து என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய இரண்டு மாநிலங்களில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு மாநிலங்களுக்குமே தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் அங்கு விரைந்திருக்கின்றனர். அந்த மீட்புப் பணிகள் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புக்குள்ள பாதிக்க அந்த இருக்கக்கூடிய மக்களை மீட்டு அவர்கள் பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கப்படுகிறார்கள். அப்படி தங்க வைக்கக்கூடிய நபர்களுக்கு பாதுகாப்பான ஒரு உணவு, சுகாதாரமான குடிநீர் வழங்கவும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் விஜயவாடா, குண்டூர், கிருஷ்ணா உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஒரு வெள்ளக்காடாக மாறிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. தெலுங்கானா மாநிலத்திலும் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த இரண்டு மாநிலங்களில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. 14 கூடுதல் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஆகியோர் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகியோர் விரைந்திருக்கின்றனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் ஆகியோர் தற்பொழுது மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் கூட இடுப்பளவு தண்ணீரில் மக்கள் தற்பொழுது வீடுக்குள்ளே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. கௌதமி,